ஏப்ரல் 19 நமக்கு இப்போ புது தேர்தல் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் டாபிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும், நேஷனல் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி. இப்போ நேஷனல் பார்ட்டின்னு சொல்லும்பொழுது இந்தியாவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 கட்சிகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 57-56 அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த நேஷனல் பார்ட்டிஸில் என்னென்ன ஸ்டேட் பார்ட்டிஸ் எப்படி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள்ஸோடு சேர்ந்து கேட்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூம் ஸ்டிக், அதே மாதிரி பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு உங்களுக்கு எலிஃபண்ட், பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ், அதே மாதிரி சிபிஐ மார்க்சிஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கிள், அதே மாதிரி ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட், நேஷனல் பீப்புள் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக். சேம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஸ்டேட் பார்ட்டிஸில் 2 or more ஸ்டேட்ஸ்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸோட இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் லைட்டாக ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சிம்பிள், சிபிஐ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிள், அதே மாதிரி ஜனதாதள், செக்யூலர். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி இந்த 2 ஸ்டேட்ஸ் இதுவும் சிமிலராக. இல்லை ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ், ஏன்னா ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி அந்த கட்சிகள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரெகனைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிஸ் ஏஐடிஎம்கே, சிபிஐ, டிஎம்டிகே, டிஎம்கே. ஸோ அப்போ இதில் வந்து அந்தந்த இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வந்து ஸ்டேட் பார்ட்டிஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கேட்குது, ஏன்னா உங்களுக்கு மேட்ச்சில் வந்து போட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.